அன்பார்ந்த கிரேடான் அல்ஹிதாயா சகோதரர்களே, திருக்குர்ஆன் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் மிகவும் உன்னதமானவை, உயர்வானவை. அந்த நெறிகளின் அடிப்படையிலே வாழ்ந்தால் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் நமக்கு தோல்வி கிடையாது. புனிதமிக்க ரமலான் மாதம் திருக்குர்ஆனை நமக்கு தந்த மாதம். எனவே ரமலானில் நாம் திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இதர மாதங்களை விட கூர்மையாக சிந்திக்க வேண்டும், கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் ரொம்ப நுட்பமான வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நான் ஒரு 4 உதாரணங்களை மாத்திரம் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தின் செல்வங்களை பற்றி சொல்லும்போது அதை நீங்கள் தேட வேண்டும் என்கிற வாசகத்தை இறைவன் பயன்படுத்துவதற்கு பதிலாக சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்தில் எப்படி அதை தேட வேண்டும்ங்கிறத எந்த வாசகத்தை பயன்படுத்தி சொல்றான் பாருங்க. ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலா, சூரத்துல் முல்க் 15 வசனம். அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதனுடைய மேல்பரப்பில் நீங்கள் நடந்து சென்று உங்களுக்குரிய ரிசுக்கை தேடிக்கொள்ளுங்கள். அவன் தந்திருக்கக்கூடிய ரிசுக்கை நீங்கள் உண்ணுங்கள். அப்ப உலகத்தின் செல்வங்களை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லும்போது பூமியை அவனை வசப்படுத்தி கொடுத்தான், அதனுடைய மேல்பரப்பில் நடந்து சென்று தேடுங்கள் என்கிறான். ஃபம்ஷு என்ற வார்த்தைக்கு நடந்து செல்லுங்கள் என்று பொருள். அதற்கடுத்து வாருங்கள், இதானூதியலி சலாதி மியோமில் ஜும்மா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ தாலிக்கும் கைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன். வெள்ளிக்கிழமையிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹிவதருல் பைஅ தாலிக்கும் கைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன், சூரத்துல் ஜும்மா வசனம் 9. அப்ப தொழுகைக்கு வாருங்கள் என்பதை அல்லாஹ் எந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான்? விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவ் சை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் நாம் நடந்து சொல்வோம் அல்லவா, அதுக்கு தான் சை செய்யறதுன்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? வழக்கமான நடையை விட கொஞ்சம் விரைந்து நடப்பது என்று பொருள். 3 வாருங்கள், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சொர்க்கத்தை அடைவதை பற்றி சொல்லும் போது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், சாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், சூரா ஆலு இம்ரான் 133 வசனம். நீங்கள் பாவ மன்னிப்பை நோக்கியும் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரைந்து வாருங்கள். சுர்ஆன் சாரியு என்பது சுர்ஆன் என்கிற வேர் சொல்லி இருந்து வருவது. சுர்ஆன் சரா சாரியு என்று சொன்னால் போட்டி போட்டு கொண்டு வருவது என்று அதற்கு பொருள். உங்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சொர்க்கத்தை அடைவதிலே ஒரு போட்டி இருக்க வேண்டும். உங்க மனைவிக்கு உங்களுக்கு இடையில சொர்க்கத்தை அடைகிறதுல போட்டி, உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு இடையில சொர்க்கத்தை அடைகிறதுல போட்டி, யார் சொர்க்கத்திலே விரைவாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வது என்று. முசாராத் என்று சொன்னால் போட்டின்னு அர்த்தம். அதற்கடுத்து 4 வாசகம் சொல்கிறான், அல்லாவை நோக்கி நீங்கள் வரும்போது ஓடி ஓடி வாருங்கள். ஃபிரார் என்கிற வேர் சொல்லில் இருந்து வருவது ஃபிர்ரு என்பது. சூரத்து தாரியாத் வசனம் 50. இந்த ஃபிரார் என்கிற வேர் சொல்ல அரபு மொழியில் எதற்கு பயன்படுத்துவார்கள் தெரியுமா? ஒரு சிங்கம், கரடி, புலி போன்ற வன விலங்குகள், காட்டு விலங்குகள் உங்களை துரத்தி கொண்டு வரும்போது என்ன ஸ்பீடுக்கு நீங்க ஓடி வருவீங்களோ அதுதான் ஃபிரார்னு பேரு. அந்த வேர் சொல்லிலிருந்து வருகின்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தி ஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் தலைதெறிக்க ஓடி வாருங்கள். கொஞ்சம் அசந்தாலும் உலகத்தில் பேராசை, போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது போன்ற வன விலங்குகள் உங்களை கவி கொள்ளக்கூடும். எனவே ஃபிரார், தலைதெறிக்க நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஓடி வாருங்கள் என்கிறான். அன்புக்குரியவர்களே,
உலகத்தின் செல்வங்களை நடந்து சென்று தேடுங்கள் என்றால் கடையை திறக்க போகும்போது நடந்துதான் போகணும், வாகனத்தில் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் என்றால், அதற்கு அந்த மரியாதை கொடுத்தா போதும் உலகத்துக்கு. தொழுகைக்கு வரும்போது விரைந்து வாருங்கள், கடைக்கு செல்லும் போது நடந்து போங்க, தொழுகைக்கு வரும்போது விரைந்து வாருங்கள் என்றால் அந்த மனசுல அக்கறை இருக்கணும். தொழுகைக்கு நடந்து வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு வாகனத்தில் வரக்கூடாது, கடைக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த நடையில் இருக்கக்கூடிய வேகம் என்பதை, உள்ளத்தில் இருக்கின்ற வேகத்தை தான் அல்லாஹ் நடை என்றும் வேகம் என்றும் ஓட்டம் என்றும் விரைதல் என்றும் வாசகங்களை பயன்படுத்துகிறான். நாமோ உலகத்தின் செல்வங்களை தேடும் போது விரைந்து போகிறோம், ஏதோ சொர்க்கத்துக்கு போட்டி போடுற மாதிரி போட்டி போட்டுக்கிறோம். தொழுகைக்கு வரும்போது நடந்து வருதலை போன்ற உணர்வுகளோடு வருகின்றோம். எந்த இடத்தில் எந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும்? உலகத்தின் செல்வங்களை தேட நடத்தல், தொழுகைக்கு வரும்போது விரைதல், சொர்க்கத்தை அடையும் போது போட்டி போட்டுக் கொள்ளுகின்ற மனப்பான்மை, அல்லாஹ்வை அடைய வருகின்ற போது தலைதெறிக்க ஓடி வருதல் என்கிற ஓட்டம். இப்படி நான்கு வாசகங்களை அல்லாஹ் அதற்கு உரிய இடத்தில் முறையாக பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு மனிதன் எந்தெந்த உணர்வோடு எந்தெந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த வசனங்கள் போதிக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் திருக்குறானுடைய வழிகாட்டுதலோடு சந்திக்கலாம். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.